இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். கடும் நெருக்கடிக்கிடையே ஐந்தாண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் இறுதி பட்ஜெட்டை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று தாக்கல் செய்கிறார். மோடி தலைமையிலான ஐந்தாண்டு கால பாஜக ஆட்சி நிறைவடைய உள்ள நிலையில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதில் மரபினை மீறி முழு பட்ஜெட் போன்ற அறிவிப்புகள் இடம்பெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. பட்ஜெட்டில் விவசாயிகள் மற்றும் மாத ஊதியதாரர்களுக்கான அதிரடியான சலுகைகள் இடம்பெறக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளதால் இடைக்கால பட்ஜெட் முழு பட்ஜெட் போல இருக்கக்கூடாது என காங்கிரஸ் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடியை சில மாநிலங்களில் காங்கிரஸ் அமல்படுத்தியுள்ளது. அதை எதிர்க்கும் பாஜக பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு மாற்றுத் திட்டத்தை அறிவிக்கக்கூடும். அதன்படி விளைபொருளுக்கு அரசளிக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை மற்றும் சந்தை விலைக்கிடையிலான வித்தியாசத்தை அரசே நேரடியாக செலுத்தும் என்ற அறிவிப்பு வெளியாகக்கூடும். பயிர்காப்பீட்டிற்கான பிரீமிய தொகை முழுவதுமாக தள்ளுபடி, கடனை முறையாக செலுத்தும் விவசாயிகளின் வட்டித்தொகை தள்ளுபடி போன்ற அறிவிப்புகளும் இடம்பெறக்கூடும். தெலுங்கானாவில் விவசாயிகளுக்கு இரு ஆண்டுகளுக்கு பருவந்தோறும் தலா 4000 ரூபாய் தரப்படும் ரைதுப்பந்த திட்டமும் பரிசீலனையில் இருக்கிறது. முதியோர், விதவையர், மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியம் 200 ரூபாயில் இருந்து 800 ரூபாயாக உயர்த்தப்படலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் நலிந்திருக்கும் சிறு குறு தொழில்களுக்கும் பட்ஜெட்டில் முக்கியத்துவம் தரப்படக்கூடும். மாத ஊதியதாரர்களை மகிழ்விக்கும் வகையில் 2.5 லட்சம் என்ற வருமான உச்சவரம்பு 3 முதல் 5 லட்சமாக உயர்த்தப்படக்கூடும். கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட 40,000 ரூபாய் ஸ்டாண்டர்ட் டெட்டாக்ஷன் மேலும் அதிகரிக்கப்படலாம். வருமான வரி சட்டம் 80C-இன் படி உள்ள 1.5 லட்சம் ரூபாய் வரம்பும் உயர்த்தப்படக்கூடும். புதிய பென்ஷன் திட்டத்தில் திரும்ப பெறும் தொகைக்கு வருமான வரிக்கிழிவு கிடைக்கவும் வாய்ப்புள்ளது. தமிழகத்திற்கு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள பியூஷ் கோயல் தமிழக வாக்காளர்களை கவர ஏதேனும் ஒரு திட்டத்தை அறிவிக்க வாய்ப்புள்ளது என பாஜகவினர் கூறுகின்றனர். தொலைக்காட்சி கட்டண சேனல்களை வாடிக்கையாளர்களை தேர்வு செய்யும் ட்ராயின் புதிய நடைமுறை அமலுக்கு வந்தது. விரும்பும் சேனல்களை நாமே தேர்வு செய்து அதற்கு மட்டும் கட்டணம் செலுத்தும் புதிய நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்தது. அதன்படி ஒவ்வொரு வாடிக்கையாளரும் 100 இலவச சேனல்களை அடிப்படை கட்டணம் செலுத்தி பார்க்கலாம். அதாவது மாத கட்டணமான 130 ரூபாயுடன் 18% GST தொகை 23 ரூபாயை சேர்த்து மொத்தமாக 153 ரூபாய் மாதந்தோறும் செலுத்த வேண்டும். இந்த 100 சேனல்களின் பட்டியலில் தூர்தர்ஷனின் 25 சேனல்களும் அடங்கும். 100க்கும் மேற்பட்ட இலவச சேனல்கள் வேண்டும் என்றால் ஒவ்வொரு 25 இலவச சேனலுக்கும் கூடுதலாக 20 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். அதோடு கட்டண சேனல்கள் தேவைப்பட்டால் அதற்குரிய கட்டணத்தை வாடிக்கையாளர்கள் செலுத்த வேண்டும். அதே சமயம் ஒரு கட்டண சேனலுக்கு மாதம் 1க்கு அதிகபட்சம் 19 ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளரிடம் பெற வேண்டும் என அரசு உச்சவரம்பு நிர்ணயித்துள்ளது. தமிழகத்தில் கோடைகால குடிநீர் பற்றாக்குறையை போக்க 158 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னையின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பூண்டி, செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட ஏரிகளை தூர்வாரவும் தமிழக அரசு நிதி ஒதுக்கியுள்ளது. பருவமழை பொய்த்து போனதால் சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் சோழவரம், புழல், பூண்டி, செம்பரம்பாக்கம் ஏரிகளில் தண்ணீர் வற்றத் தொடங்கிவிட்டன. இந்த 4 ஏரிகளின் மொத்த கொள்ளளவு 11,000 கன அடி. ஆனால் பராமரிப்பு மற்றும் தூர்வாரப்படாத காரணங்களால் மழைக்காலங்களில் கிடைக்கும் தண்ணீரை 30 முதல் 40% வரை சேமிக்க முடியாத நிலை உள்ளது. தற்போது இருக்கும் நீரை கொண்டு மார்ச் மாதம் வரை மட்டுமே சென்னை மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும். இதனை கருத்தில் கொண்டு 4 ஏரிகளையும் தூர்வார நிதி ஒதுக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி செம்பரம்பாக்கம் ஏரியை தூர்வார 4 கோடி ரூபாயும், பூண்டி ஏரியை தூர்வார 10 கோடியே 98 லட்சம் ரூபாயும், செங்குன்றம் ஏரியை தூர்வார 9 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே சோழவரம் ஏரியை தூர்வார கடந்த ஆகஸ்ட் மாதமே நிதி ஒதுக்கி அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. 4 ஏரிகளிலும் நீர்வரத்து, கால்வாய்களை சரி செய்வது, ஏரி கரைகளை பலப்படுத்துவது, ஷட்டர் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வது என பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. நடப்பு மாதத்திலேயே இதற்கான டெண்டர் விடப்பட்டு அடுத்த மாதம் முதல் வாரத்தில் ஒப்பந்த நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் தொடங்கப்பட உள்ளன. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே இதற்கான பணிகளை முடிக்க அரசு திட்டமிட்டுள்ளது. ஏரிகளை தூர்வாரும் பொழுது கிடைக்கும் வண்டல் மண், செம்மண் மற்றும் சவ்வுடு மண்ணை விற்பனை செய்வதன் மூலம்
700 கோடி ரூபாய் வரை வருவாய் கிடைக்கும் என பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னைக்கான குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய ஆந்திர மாநிலத்தில் இருந்து கிருஷ்ணா நதி நீரை பெறுவதற்கான நடவடிக்கைகளில் பொதுப்பணித்துறையோடு உள்ளாட்சித்துறையும் இணைந்து செயல்படுவதாக அமைச்சர் எஸ்பி வேலுமணி கூறியுள்ளார். சென்னை மட்டுமன்றி மாநிலத்தில் பரவலாக இந்த ஆண்டு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதால் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க 158 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை குடிநீர் வாரியத்திற்கு 122 கோடி ரூபாயும் கிராமப்புறங்களில் குடிநீர் பிரச்சினையை சமாளிக்க 36 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது.